Welcome back to my channel, Kavinil House Lifestyle. Very good evening. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 143-யோட 4 days நினைக்கிறேன். இன்னைக்கு டே 28. ஸோ ரொம்ப வீட்லேயே இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வீட்லேயே இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் எங்களுக்கே போர் அடிக்கும். வெளியே வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு செம்மையாக போர் அடிக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டலான் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துட்ருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் இருந்தது. அதை நல்லா நான் வேக வச்சு, ஜஸ்ட் வேக வச்சில் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை நல்லா நான் இந்த மாதிரி புழிஞ்சு வாட்டர் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சும்மா சோளமாவு கொஞ்சம் இருந்தது, அதை போட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம், ஒரு சில்லி மாதிரி இல்லைன்னா ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சரி நான் செய்யும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் சொல்லிட்டு இப்போ நான் எடுத்துட்ருக்கேன். அதுக்கு வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஹாஃப் அமௌண்ட் வந்து சோளமாவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா வாட்டரில் இருக்கிறதுனால நல்லா இதாகிடுச்சு, ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அது கோட்டிங்க்கு லைட்டாக மைதா மாவு அண்ட் மிளகா பொடி, சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் நான். ஒரு மேரினேட் பண்ணி ஒரு 5 minutes இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். இது வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் இல்லை, பட் சும்மா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் சாப்பிட்டு டீ கூட நீங்கள் சாப்பிட்லாம். சரி, போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, டேஸ்டியாக இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே வந்து கூரை வீடு தான். அவங்க வந்து அந்தம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கால் சிம்லே வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன இருக்குன்னா, பால் பொங்கி வந்து ஃபுல்லாக தீ பிடிச்சிருச்சு. இது எப்போ நடந்ததுன்னா ஐ திங்க் முன்னாடி நைட்டே நடந்தது. ரொம்ப பரபரப்பாக ஆகிடுச்சு, ரொம்ப பயந்துட்டோம் நாங்களாம். பட் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வச்சுட்டு அப்படியே ஏதோ ஞாபகத்தில் போயிடாதீங்க. இங்கே கீழேயும் ஸ்டவ் இங்கேயும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழேயும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம சேஃப்காக தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கீப் அப் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நல்ல விதமாக காட் புண்ணியத்தில் வந்து யாருக்கும் எதுவும் ஆகலை. வீடு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகலை. சிலிண்டர் நல்ல வேலை வெடிக்கலை, அந்த புகை கூரையில் பட்டு கூரை நல்லா போட எரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நல்ல ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட இருக்காது, ரொம்ப ஈஸியான ஸ்நாக் இது. நல்லா இதாகிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான டிஷ். அண்ட் இது ஹெல்த்தி டிஷ் இல்லை, பட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். கே